ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் உங்களை பலப்படுத்தி தாங்கி அற்புதமாக நடத்த ஜெபிக்கிறேன். உங்களுக்காக நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் யோவான் 2:16. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். என்ன தலைப்பு தெரியுமா? தெரிந்தெடுத்து எண்ணங்களை வெளியிடுவது. தெரிந்தெடுத்து எண்ணங்களை வெளியிடுவது. யோவான் 2:13-17 மட்டும் வாசித்து பாருங்கள். தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தனது சந்தேகத்தை பிறரிடம் பரப்பாமல் இருந்த சங்கீதக்காரனின் தீர்மானத்தை தொடர்ந்து தியானிக்கிறோம். எண்ணங்களை வெளியிடாமல் அடக்குவது அல்லது வெளியிடுவது பற்றி இன்றும் ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் எதை குறித்தும் பாசாங்கு செய்யக்கூடாது என்று முன்பு நாம் அதை குறித்து கவனித்தோம். குறிப்பிட்ட நேரத்தில் நாம் கவலைப்பட்டாலும் இச்சித்தாலும் பகைத்தாலும் அந்த நேரத்தில் நாம் எவ்வாறு உணர்கிறோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவனிடமும் நம்மிடமும் நமது உணர்வுகளை கோபமோ கவலையோ சந்தேகமோ முற்றிலுமாக ஒத்துக்கொள்வது பாவம் அல்ல. ஆனால் அவற்றின் மீதே கருத்தை செலுத்தி அவை நம்பிக்கை இழக்க செய்ய இடம் கொடுப்பதே பாவமாகும். அவ்வாறாயின் உணர்ச்சியின் ஆரோக்கியம் அடைய நாம் எப்பொழுதும் என்ன உறவுடைகிறோம் அதை அப்படியே வெளியிட வேண்டுமோ? இதற்கு தெளிவான பதில் இல்லை என்பதுதான். ஆயினும் அது சந்தர்ப்பத்தை பொறுத்து மாற வேண்டும். உதாரணமாக ஒரு ஆலோசகர் அல்லது போதகரிடம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவி கேட்டு செல்லும் போது நீங்கள் என்ன உணர்கிறீர்களோ அப்படியே ஒரு மருத்துவரிடம் எப்படி கூறுவோமோ அதே போல கவுன்சிலரிடம் ஆலோசகரிடம் கூற வேண்டும். மருத்துவரிடம் வியாதிக்காக போகும்போது அவர் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் தெளிவான பதில் சொல்லும் போதுதான் அதை டயக்னோஸ் பண்ணி அதற்கான மருந்தை அவர்கள் எழுதி தருவார்கள். ஆனால் மருத்துவரிடமே உண்மையை கூறாவிட்டால் எப்படி வியாதிக்கு நாம் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும்? அதே போலத்தான் ஆவிக்குரிய நிலையிலும் வளர்ச்சிக்கு உதவி கேட்டு செல்லும் பொழுது என்ன உணர்கிறோமோ அப்படியே கூற வேண்டும். நமது உணர்வுகள் தேவனை நோக்கத்திற்கு இசைந்து செல்லக்கூடிய வேண்டிய நேரங்களில் அவற்றை அப்படியே வெளியிட வேண்டும். இது ஒரு அபாயகரமான குறிப்பு. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணங்களை அடக்குவதற்கு ஒரு மருந்து அவற்றை அப்படியே வெளியே கொட்டுவதல்ல. தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்த எண்ணங்களை மட்டுமே வெளியிட வேண்டும். தேவனிடமும் நம்மிடமும் நாம் நம் உண்மை உணர்வுகளை அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பிறரிடம் எண்ணங்களை வெளியிடும் முன் அது தேவ சித்தத்துக்கு இசைந்ததா, அதை கூறுவது சரியா என்று நிதானித்து அவற்றை வெளியிட வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியல. அதாவது எல்லாரிடமும் எல்லாவற்றையும் அப்படியே கொட்டிவிட வேண்டும் என்ற நிலையே நான் இங்கே சொல்லல. எந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டும், இதை சொல்லுவதனாலே பயன் இருக்கிறதா? ஆனால் நமக்கு நாமே தேவனுக்கு முன்பாக நம்முடைய உணர்வுகள், நான் இப்படி சிந்திக்கிறேன் ஆண்டவரே, இப்படி செய்ய தூண்டுகிறது, நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று தேவனிடம் சொல்லலாம். உங்களுடைய இருக்கிற உணர்வுகளை நீங்கள் மறைத்து விடாமல், நான் இப்படி சிந்திக்கிறேன், இந்த சிந்தனை தப்புன்னு எனக்கு தெரியுது ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இதுதான் மிக முக்கியமானது. ஆகையால் தெரிந்தெடுத்து எண்ணங்களை வெளியிட நாம் பழக வேண்டும். இது மிக முக்கியமானது. தேவன் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் தந்து தொடர்ந்து வழிநடத்த ஜெபிக்கிறேன். ஜெபியுங்கள், ஜெயம் எடுப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.